ஆதியும் அந்தமும் ஆயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு வகுப்பிலே உங்களை காணும்படியாய் கிருபை பாராட்டின தேவனுக்கு கோடானு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 3 வாரம் இடைவெளி விட வேண்டியதாயிற்று, பொறுத்து கொண்டீர்கள். அதற்காக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே துபாய் தேசத்திற்கு வரவும் ஒரு பணியை ஏற்றெடுக்கவும் தேவன் கிருபை பாராட்டினார். இன்னமும் என்னுடைய தங்கும் இடம் சரியான ஒரு முறையிலே வசதியோடு அமையவில்லை. ஆகவே ஆன்லைன் மூலமாக எடுப்பதற்கு தடைகள் இன்னமும் இருக்கிறது. கூடிய விரைவிலே அநேகமாக இன்னும் 2-3 வாரங்களிலே நான் அதையும் சரி செய்து விடுவேன். அப்பொழுது ஆன்லைனிலே நேரடியாக வகுப்புகளை எடுப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இப்படியாக நான் ரெக்கார்ட் செய்து வகுப்புகளை நாம் கடந்து செல்லலாம். இடைவெளி விடுவது எனக்கு மனம் வலியாக இருந்ததுனாலே நேரடியாக ரெக்கார்ட் செய்து கொடுத்து விடலாம் என்று நான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் 2 சாமுவேலின் புத்தகத்தினுடைய கண்ணோட்டத்தை பார்க்கலாம். இதுவரைக்கும் புதிய ஏற்பாடு முழுவதுமாய் பார்த்திருக்கிறோம். மத்தேயு துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்து, அதை தொடர்ந்து பழைய ஏற்பாடையும் நாம் துவங்கினோம். ஆதியாகமம் துவங்கி 1 சாமுவேல் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இது 69வது வகுப்பு 2 சாமுவேல் புத்தகத்தின் கண்ணோட்டம். இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது சில அடிப்படையான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டி உள்ளது. என்னவென்று சொன்னால், சாமுவேல் என்கிற அந்த பெயர், சாமுவேல் என்றால் கடவுளின் பெயர், அல்லது அவருடைய பெயர் கடவுள், அல்லது கடவுளை குறித்து கேள்விப்பட்டேன், அல்லது கடவுளை குறித்து கேட்கப்பட்டது என்பது இந்த சாமுவேல் என்ற பெயருக்கு பொருளாக நாம் பார்க்கிறோம். சாமுவேல் என்றால் அது கடவுளின் பெயர், அல்லது அவருடைய பெயர் கடவுள், அல்லது கடவுளை குறித்து கேள்விப்பட்டேன், அல்லது கடவுளை குறித்து கேட்கப்பட்டது என்கிற இந்த 4 அர்த்தங்களுமே சாமுவேல் என்ற பெயருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க பாஷையிலே இந்த புத்தகத்தை எழுதியவர் அறியப்படவில்லை. யார் எழுதினார் என்பதை நாம் தீர்க்கமாக சொல்வதற்கு நிச்சயமாக இல்லை என்றே நாம் அறிய முடியும். 1 நாளாகமும் 29:30 2 சாமுவேல் புத்தகத்தினை நாத்தான் அல்லது காத் எழுதியிருக்கலாம். ஆனாலும் ஊர்ஜிதமாக இதை சொல்வதற்கு இல்லை. ஆகவே தான் நாம் இந்த புத்தகத்தை எழுதியவர் அறியப்படவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தி புக் இஸ் ரிட்டர்ன் பை அன்னோன் என்றே நாம் குறிக்க வேண்டும். எழுதிய காலம் கிமு 960 பின்பாடு உள்ள காலங்கள். 960 கிமுவின் பிற்காலங்கள் என்று சொல்லி இந்த புத்தகத்தின் எழுதிய காலத்தை பார்க்கலாம். திறவுகோள் வார்த்தை, இந்த புத்தகத்திற்கான திறவுகோள் வார்த்தை தாவீது, இந்த ஒற்றை பெயர். இந்த புத்தகம் சுற்றிலும் தாவீதை குறித்தே வருகிறதை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் புத்தகத்தின் மைய கதாபாத்திரமாக தாவீது தான் இருக்கிறார். புத்தகம் முழுவதும் அவரையே சுற்றி உள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய 2 திறவுகோள் வசன பகுதிகள் இருக்கிறது. 2 சாமுவேல் 7:12-13 நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7:12-13 உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்பது முதல் திறவுகோள் பகுதி. 2வது திறவுகோள் பகுதி 22:21 2 சாமுவேல் 22:21 கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்கிற வசனம். 22:21 கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்பது இந்த 2வது திறவுகோள் வசன பகுதி. இந்த முழு புத்தகத்திற்கும் திறவுகோள் அதிகாரமாக
பதினோராவது அதிகாரத்தை நாம் மையப்படுத்த முடியும். மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இந்த புத்தகத்திலே 11 அதிகாரம் காணப்படுகிறது. பத்சேபாள் மற்றும் அவளது கணவர் உரியா மீது தாவீதின் துயரமான பாவங்களை இந்த அதிகாரம் பதிவு செய்கிறது. தாவீது மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது ராஜ்யத்தின் மீதான பரவலான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தேவன் அவரை தண்டிப்பதால் விரைவாக அகற்றப்படுகிறது என்பதையும் இந்த அதிகாரம் பதிவு செய்கிறது. இந்த புத்தகத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள், தாவீதினுடைய இந்த சம்பவம், அவருடைய வாழ்க்கை அல்லது அவருடைய கதையானது 1 சாமுவேல் 16 அதிகாரத்திலே துவங்கி 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்திலே முடிகிறதா இருக்கிறது. 1 சாமுவேல் 16 அதிகாரம் துவங்கி 2 ராஜாக்களின் 2 அதிகாரத்திலே தாவீதினுடைய இந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு முடிகிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே நடுவே பாதியிலே தாவீதன் இருக்கிறார். ஆபிரகாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே பாதியிலே, இன் பிட்வீன் ஆபிரகாம் அண்ட் கிரைஸ்ட், டேவிட் ஸ்டாண்ட்ஸ் தர் என்பதை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் தாவீதின் 40 வருட ஆட்சியின் சிறப்பு அம்சங்களை பதிவு செய்கிறது. தி பெஸ்ட் ஆஃப் 40 இயர்ஸ் ரெயின் ஆஃப் டேவிட் இஸ் பீன் ரெக்கார்டட் இன் த புக் ஆஃப் 2 சாமுவேல். 2 சாமுவேல் தாவீதினுடைய 40 வருட ஆட்சியின் சிறப்பான அம்சங்களை அது பதிவு செய்திருக்கிறது. எபிரோனிலிருந்து தாவீதின் ஆட்சி செய்த 7 ஆண்டுகள், அது 2 சாமுவேல் 1:5 துவங்கி 5 வரைக்கும் பார்க்க முடியும். ஹீப்ரோன், எபிரோனிலிருந்து தாவீது ஆட்சி செய்த 7 ஆண்டுகள், அதாவது கிமு 1011 கிமு 1004 வரை தாவீது எபிரோனிலிருந்து ஆட்சி செய்கிறார். அது 7 ஆண்டுகள். பின்பதாக யூதா மற்றும் இஸ்ரவேலின் மீது 33 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார். அதை 2 சாமுவேல் 5:6 24:25 முடியும் நாம் பார்க்க முடியும். முதல் பகுதியாக 7 ஆண்டுகள் தாவீது எப்ரோனிலிருந்து ஆட்சி செய்கிறார். பின்பு 33 ஆண்டுகள் யூதா மற்றும் இஸ்ரவேல், இரண்டு பகுதி பிரிவுகளையும் சேர்த்து அவர் ஆளுகிறதே, முழு இஸ்ரவேலாக அவர் ஆளுகிறதே பார்க்க முடியும். இது 2 பகுதிகள், முதலாம் அதிகாரம் துவங்கி 5:5 வரைக்கும் 7 ஆண்டுகள் எபிரோனிலிருந்து ஆட்சி செய்ததும், மீதமுள்ள வசனங்கள் 24:25 முடிய தாவீதினுடைய அந்த முழு நாட்டையும் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்த்து ஆண்ட அந்த பகுதியை மீதமுள்ள சாமுவேல் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் முடிக்கும் இடத்திலே தாவீதின் வாழ்க்கை கணக்கை 2 சாமுவேல் தொடர்கிறது. நல்ல ஒரு கனெக்ஷன் அங்கே பார்க்கணும். 1 சாமுவேல் முடிக்கும் இடத்தில் தாவீதின் வாழ்க்கை கணக்கை 2 சாமுவேல் தொடர்கிறதை நாம் பார்க்க முடியும். தாவீது கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது தேசம் கடவுளின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது, மற்றும் தாவீது கடவுளுக்கு கீழ்ப்படியாத போது கஷ்டங்களை அந்த தேசமும் சேர்ந்து அனுபவிக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், தாவீது கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேசம் கடவுளின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது, மற்றும் தாவீது கடவுளுக்கு கீழ்ப்படியாத போது கஷ்டங்களை அது அனுபவிக்கிறது. இது நம்முடைய பாடம், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் உள்ள ஒரு பாடம். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அது மீறும் பொழுது அந்த குடும்பமும் அதில் நஷ்டப்பட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேலை 3 பெரிய பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதல் 10 அதிகாரங்கள் தாவீதின் வெற்றிகளை நாம் பார்க்க முடியும். 11 தாவீதனுடைய மீறல், 12-24 முடிய தாவீதின் பிரச்சனைகள். அந்த கவனிங்க, முதல் 10 அதிகாரங்கள் வெற்றிகளை அவர் குவிக்கிறார், தவறு செய்கிறார். 11 அதிகாரத்திலே அந்த தவறுக்கான பிரச்சனைகளை மீதமுள்ள 12 அதிகாரங்களும் அவர் அதில் பிரயாணம் பண்ணுவதை பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் என்கிற ஒரு காரியம் உள்ளே வரும்பொழுது அது வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுகிறது. தாவீதை குறித்த சில காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி அடைந்தாலும் அவர் தேவனுடைய உறவில் தோல்வி அடையவில்லை. அவர் மனம் திரும்பி கடவுளிடம் திரும்பினார் என்பதை பார்க்க முடியும்.
ஒவ்வொரு முறையும் அவர் தவறு செய்தாலும் முரண்பட்டு போய்விடாமல், முரண்டாட்டம் பிடிக்காமல் அவர் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் மீண்டும் தேவனிடத்தில் வந்து ஐயோ என்று சொல்லி தன்னை கதறி சொன்னார், எனக்கு புது இருதயத்தை தாரும் என்று சொல்லி கேட்கக்கூடியதெல்லாம் நம்ம சங்கீதம் 55 நம்ம பார்க்கிறோம் அல்லவா. அப்போது அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் தோல்வி அடைந்திருந்தாலும் தேவனுடைய உறவிலே அவர் தோல்வி அடையாமல் ஒவ்வொரு முறையும் அதை புதுப்பித்து தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார் என்பதை நாம் பார்க்க முடியும். அவருக்கு பின் வந்த பெரும்பாலான ராஜாக்களைப் போல் அல்லாமல் அவர் தனது ஆட்சியின் போது உருவ வழிபாட்டை தலை தூக்க விடவில்லை. தாவீதுக்கு பின்னதாக ஈவன் சாலமோனுடைய கடைசி காலங்கள் கூட பார்க்கும் பொழுது அவர் மிகவும் விக்கிரக ஆராதனைக்காரனாகவே இருந்தார் என்று நாம் படிக்க முடியும். ஆனால் தாவீதின் காலத்திலே உருவ வழிபாட்டை அவர் தலை தூக்க விடவே இல்லை என்பது அவருடைய ஆட்சியின் காலத்திலே ஒரு பொற்காலமாக பார்க்க முடியும். தாவீது தேவனுடைய உண்மையான ஊழியராய் அவர் இருந்தார், உண்மையான வேலைக்காரன், தேவன் சொல்வதை செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய பிரியமாய் அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் அவர் இருந்தார். அவர் கடவுளின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார். அவர் ஒரு சிறந்த அரசராக அவர் இருந்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரது ஆட்சி பொதுவாக கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகிறது. அவருடைய ஆட்சி நீதியாயிருந்தது, ஞானமாயிருந்தது, நேர்மையாயிருந்தது, தைரியமாயிருந்தது, இரக்கமுள்ளதாயிருந்தது. 5 வகையாக அவருடைய ஆட்சி வகைப்படுத்தப்படுகிறது. நீதி, ஞானம், நேர்மை, தைரியம், இரக்கம் என்று சொல்லி 5 வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. 2 சாமுவேலின் இறுதி அதிகாரங்கள் தாவீதின் வார்த்தைகளையும் செயல்களையும் சுருக்கமாக அது வகையறுக்கிறது. 2 சாமுவேலின் இறுதி அதிகாரங்கள் தாவீதினுடைய வார்த்தைகளையும் செயல்களையும் சுருக்கமாய் வகையறுக்கிறது. புத்தகத்தினுடைய சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன், முதல் சாமுவேலின் முடிவுக்கு முடிக்கும் இடத்திலிருந்தே தாவீதின் வாழ்க்கையை பற்றிய கணக்கு தொடங்குகிறது. சவுலின் மரணத்திற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாவானவர் இப்போது சிம்மாசனத்திலே அமர்த்தப்படுகிறார். தாவீது சவுல் உயிரோடு இருந்த பொழுதே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் ராஜாவாக அவர் ஆழ்வதற்கு இடமில்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது சவுலின் மரணத்திற்கு பிற்பாடு இந்த தேவனால் நேரடியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜாவாகிய தாவீது இப்பொழுது சிம்மாசனத்திலே அமர்த்தப்படுகிறார். யூதாவை முதன் முதலில் எபிரோனில் 7.5 ஆண்டுகள் தாவீது ஆட்சி செய்கிறார். இறுதியாக அவர் அனைத்து இஸ்ரவேலின் மீதும் 33 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார். இந்த யூதா இறுதி இஸ்ரேவேல் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். அதாவது வடக்கு பகுதியில் இருந்தவர்களாம் இஸ்ரவேலர்கள், எருசலேமிலே இருந்தவர்கள் பென்யமின் கோத்திரத்தாரும் யூதா கோத்திரத்தாரும் எருசலேமிலே இருந்தார்கள். பாக்கி வடக்கு பகுதி, எருசலேம் என்பது தெற்கு பகுதி, தெற்கு பகுதியில் உள்ள ஏரியாக்களிலே அவர்கள் குடியிருந்தவர்கள். யூதாவும் பென்யமின் கோத்திரத்தாரும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பகுதியாக இருந்தது. வடக்கு பகுதியிலே மற்ற 10 கோத்திரத்தாரும் அங்கு இருந்தார்கள். அப்போ தெற்கு பகுதியை மாத்திரம் தாவீது 7 ஆண்டுகளும், பிற்பாடு சவுலினுடைய மரணத்துக்கு பின்பு முழு இஸ்ரவேலையும் அவர் சேர்த்து 33 ஆண்டுகளாக 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை அவர் ஆண்டார் என்று பார்க்க முடியும். 2 சாமுவேல் தாவீதின் 40 ஆண்டு கால ஆட்சியின் முக்கிய நிகழ்வுகளை மதிப்பு ஆய்வு செய்கிறது. ஆபிரகாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே இவர் சென்டர் பாயிண்டாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் புத்தகத்திலே 3 பிரிவுகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே பார்த்தோம், தாவீதின் வெற்றிகள் 10 அதிகாரங்கள், தாவீதின் மீறல்கள் 11வது அதிகாரமும், அவருடைய பிரச்சனைகள் 12வது அதிகாரத்திலிருந்து 24 அதிகாரங்கள் வரைக்கும் அந்த காரியங்களை ஒரு பார்க்குறோம். அப்போ முதலாவது பிரிவில் என்ன சொல்வது என்று பார்க்கலாம். தாவீதின் வெற்றிகள் என்னென்ன? அதிகாரங்கள் 1 முதல் 4 வரை யூதாவின் எல்லையில் தாவீதின் 7 வருட ஆட்சியை பதிவு செய்கிறது. 4 அதிகாரங்கள் யூதாவின் எல்கையில் தாவீதின் 7 வருட ஆட்சியை முதல்ல பதிவு செய்கிறது. தாவீதை கொல்லும்படி பின் தொடர்பவராக சவுல் இருந்த பொழுதிலும் சவுலின் மரணத்திலே தாவீது மகிழவில்லை. ஏனென்றால் சவுல் ராஜாவாக தெய்வீகமாக அபிஷேகம் செய்யப்பட்டதை தாவீது அங்கீகரித்திருந்தார். தாவீதை கொள்வதற்கு சவுல் ஓடி ஓடி பின்னாடி ஒடியாந்தாலும் சவுலை கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தாவீதுக்கு ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலும் ஐயோ தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று சொல்லி அவரை கொன்றுவிடவில்லை.
நம்மளாம் அப்படி நினைப்போம், நமக்கு ஒரு தேவன் என்ன அபிஷேகிச்சிருக்கிறாரு அப்படின்னு அவனை தூக்குறதுக்கு தேவன் வந்து ஒருவேளை என்னை தான் வந்து நியமிச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செய்து விடுவோம். நம்மை தேவன் தீர்மானித்திருக்கிறான் என்றால் அவனையும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தேவனை தீர்மானிக்க வேண்டும். அதைத்தான் அவர் தாவீதை எப்படி தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரோ, சவுலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அறிந்ததினாலே சவுல் மீது தன்னுடைய கையை போடாத படிக்கு, அவரை கொலை செய்வதற்கு வாய்ப்பிலிருந்தும் அதை செய்யாத படிக்கு மிகவும் கவனமாக இருந்தார். காரணம், ஹி வாஸ் ஆர்டைன்ட் அனாயின்ட் பை த டிவைன் அத்தாரிட்டி என்பதை அவர் அந்த மதிப்பு கொடுத்து வைத்திருந்தார். சவுலின் மகனான இஸ்போசேத் இஸ்ரேவேலின் வடக்கு பகுதியினரின் நிழல் அரசனாக்கப்பட்டார். சவுலின் மகனான இஸ்போசேத், அதாவது சவுலின் மரணத்துக்கு பின்பு அவருடைய மகனான இஸ்போசேத்தை தாவீது என்ன செய்கிறார் என்றால், வடக்கு பகுதியில் இஸ்ரேவேலின் வடக்கு பகுதியினருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக நிழல் அரசனாக அவனை அங்கீகரிக்கிறார், அவனை நியமிக்கிறார். அதை 2:17 3:1 நாம் அதை பார்க்க முடியும். யோவாப் தலைமையிலான தாவீதின் கூட்டாளிகள் அப்னேரையும் இஸ்ரவேலையும் தோற்கடிக்கின்றனர். யோவாப் தலைமையிலான தாவீதின் கூட்டாளிகள் அப்னேரையும் இஸ்ரேலையும் தோற்கடிக்கிறார். அது 2:17 3:1 நாம் பார்க்க முடியும். அப்னேர் தவறு தாவீதின் கீழ் இஸ்ரேவேலையும் யூதாவையும் இணைக்க ஏற்பாடு செய்கிறான். ஆனால் யோவாபு பழிவாங்கும் விதமாக அப்னேரை கொன்று விடுகிறான். நல்லா கவனிக்கும் பொழுது இந்த தாவீதின் கீழ் இஸ்ரேவேலையும் யூதாவையும் இணைக்க ஏற்பாடு செய்கிறவனையே யோவாபு பழிவாங்கும் விதமாக அப்னேரை கொண்டு போடுகிறான். இது அவனுக்கு யோவாபுக்கு அது ஒரு கண்ணியாகவே மாறினது. பிற்காலத்தில் சக்தியற்ற இஸ்போசேத் அவனுடைய சொந்த ஆட்களாலேயே கொல்லப்பட்டான். தாவீது இஸ்ரேவேலின் அரசனாக்கப்படுகிறார். 5:1 தாவீது விரைவில் எருசலேமை கைப்பற்றி பலப்படுத்தினார். எதை? இப்போது ஐக்கிய ராஜ்யத்தின் சிவில் மற்றும் மத மையமாக அந்த எருசலேம் பயன்படுகிறது. தாவீது எருசலேமை கைப்பற்றி அவர் பலப்படுத்துகிறார். அப்பொழுது எருசலேமை ஐக்கிய ராஜ்யத்தின் சிவில் மற்றும் மத மையமாக மாற்றுகிறார். அதாவது கவர்மெண்ட் நம்ம ஹெட்குவார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், தலைநகரம். அப்போது தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை அப்படிங்கிறது மாதிரி அது ஒரு ஓரமாக இருந்தாலும் மையமாக திருச்சி அவர் இப்போ யாரும் எடுத்துடல. அது ஓரமாக சென்னையில் ஓரமாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டிற்கு அது தலைமையகம். அதுபோல் தெற்கு பகுதியில் ஓரமாக எருசலேம் இருந்தாலும் எருசலேம் அந்த முழு ராஜ்யத்திற்கும் அது தலைநகரமாகவும் மத மையமாகவும், அதாவது ரிலிஜியஸ் சென்டராகவும் அது காணப்படுகிறது. தாவீதின் ஆட்சியின் கீழ் தேசம் செழிப்பை கண்டு கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, இராணுவ ரீதியாக அந்த தேசமானது செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியை தாவீது எருசலேமுக்கு கொண்டு வந்து தேவனுக்கு ஒரு வீடு கட்ட முற்படுகிறார். அதை 7 நாம் பார்க்கிறோம். அவரது ஆட்சியின் மையத்திலே இறைவனை வைப்பதில் அவரது கீழ்ப்படிதல் பெரும் தேசிய ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கிறது. 8:9-10 நாம் அதை பார்க்க முடியும். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார் என்று 8:14 நாம் அதை பார்க்க முடியும். காரணம், அவர் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளின்படியே அவர் செய்து கொண்டிருந்ததினாலே அவர் போன இடங்கள் எல்லாம் அவருக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் சந்தோஷமும் வெற்றியும் அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 23 கூட என்ன அழகாக பாடுறார் இல்லையா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் சொன்னார். அப்போது அவருடைய அந்த சந்தோஷமான அந்த நாட்கள் 10 முடிகிறது. இப்பொழுது தாவீதின் மீறல்கள் 11 பார்க்கலாம். தாவீதின் விபச்சாரம் மற்றும் கொலை பாவங்கள் ஆகிய இந்த காரியங்கள் புத்தகத்தின் முக்கிய புள்ளியை இந்த அதிகாரம் பதிவு செய்கிறது. இந்த மீறல்களின் காரணமாக தாவீதின் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் தனிப்பட்ட குடும்ப மற்றும் தேசிய பிரச்சனைகளாக அது மாற்றப்படுகிறது. அவை 2 முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய சொந்த இச்சை, அவர் சும்மா தெரிந்ததுனால தான் மாடியில் போய் சுற்றிக்கிட்டு இருந்தார். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், வி ஷுட் நெவர் பி ஐடில், எப்போவுமே பம்பரம் போல் சுற்றிக்கிட்டே இருக்கணும். எம்டி மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்று
ஒரு பழமொழி இருக்கிறது, அதாவது அமைதியாக உட்கார்ந்திருந்தா ஒன்றும் உள்ள வேலை இல்லாத மூளைக்கு அது பிசாசினுடைய கூடாரம் என்று சொல்லக்கூடியது. நம்ம சும்மா உட்கார்ந்துருந்தோம்னா ஏதாவது நம்ம தவறுகளை செய்வதற்கு பிசாசு தூண்டி கொண்டே இருப்பான். இவன் செய்த ஒரு காரியம் இந்த மீறல் நிமித்தமாக அந்த முழுவதும் தேசம் முழுவதும் அது பிரச்சனைக்குள்ளாக வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பகுதி தாவீதின் பிரச்சனைகள், 12 அதிகாரத்திலிருந்து 24 அதிகாரம் முடிய. அரசனின் கீழ்ப்படியாமை ஒவ்வொரு மட்டத்திலும் தண்டனையையும் குழப்பத்தையும் உருவாக்கினது. தாவீதின் மகிமையும் புகழும் மங்கி போய் மீண்டும் ஒருபோதும் அந்த மங்கி போனது மாறாததாகவே இருந்தது என்று பார்க்கிறோம். இருந்த போதிலும் தீர்க்கதரிசியான நாத்தானை எதிர்கொண்டு தேவனால் சுட்டி காட்டப்பட்ட போது தாவீது தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டார், அதை ஒப்புக்கொண்டார். பாவத்தின் விளைவாக தாவீதின் வீட்டில் ஒரு வாள் நிலை பெற்றது, அதாவது தண்டனை நிலை பெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். தாவீது பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தை இறக்கிறது. அவனுடைய மகன் அம்னோன் தனது தங்கை முறையான பெண்ணுடன் உடல் உறவு கொள்கிறான். அவனுடைய மகன் அப்சலோம் தனது தம்பி முறை அம்னோனை கொள்கிறான். அதன் விளைவுகளால் அப்சலோம் தனது தந்தை தாவீதுக்கு எதிரான கிளர்ச்சியுடன் தொடர்கின்றன. பாருங்க, அந்த ஒரு தவறு அவருடைய குடும்பம் முழுவதும் ஒரு அந்த வாள் இருந்து கொண்டே இருந்தது. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இழந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு எப்பொழுதும் அது நிலை பெற்று கொண்டே, அது செய்த தவறுக்கு நிச்சயமாய் தண்டனையை நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பாவத்திற்கு விளைவு நிச்சயமாய் அந்த தண்டனை உண்டு என்பதை, அந்த சரீரத்தின் ரீதியாக நாம் செய்த பாவத்திற்கு சரீரத்தின் ரீதியாக அந்த தண்டனையை கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் விளைவுகளால் அப்சலோம் தனது தந்தை தாவீதுக்கே எதிராக கிளர்ச்சியை தேசத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். அவன் புத்திசாலித்தனமாக இஸ்ரவேல் மனிதர்களின் இதயங்களை திருப்பினான் என்று 15 அதிகாரம் 5 வசனம் நமக்கு சொல்லுகிறது. தாவீது எருசலேமிலிருந்து தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் அங்கு ஏற்படுகிறது. அப்சலோம் தன்னை அரசனாகவே அமைத்து கொண்டார். தாவீது அழிந்திருப்பார், ஆனாலும் தாவீது தனது படைகளை மீண்டும் ஒருங்கிணைக்க நேரம் கிடைக்கும் வரை அப்சலோமை துரத்த விடாமல் தேவன் தடுத்துள்ளார். அப்சலோமின் படை தாவீதின் படையால் பின்னதாக தோற்கடிக்கப்படுகிறது. அப்சலோமை காப்பாற்ற வேண்டும் என்ற தாவீதின் கட்டளையை மீறி யோவாப் அப்சலோமை கொன்றான். அதை நம்ம கவனிக்கணும். அதாவது தனக்கு எதிராக இருந்த அந்த மகன் தானே எதிராக தான் இருந்தான், ஆனால் அவனை கொன்றாதப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைத்தலைவன் யோவாப்கிட்ட சொல்லியிருந்த பொழுதும் கூட அவன் அந்த தலைமுடி மாட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்த பொழுது அவன் போய் ஈட்டியாலே குத்தி கொன்றான் என்பதை நம்ம பார்க்கிறோம். தாவீது ஒன்றிணைக்க முற்படுகிறார், ஆனால் இஸ்ரவேலின் 10 வடக்கு கோத்திரத்தாருக்கும் யூதா மற்றும் பென்யமின் 2 தெற்கு கோத்திரத்தாருக்கிடையே மோதல் வெடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு எதிரான கிளர்ச்சியிலே சேபா மற்றும் மனிதரை பின்தொடர இஸ்ரவேல் முடிவு செய்கிறது. சேபா என்ற மனிதரை பின்தொடர இஸ்ரவேல் முடிவு செய்கிறது. ஆனால் யூதா தாவீதுக்கு உண்மையாகவே இருந்ததை நாம் பார்க்கிறோம். யூதா கோத்திரம் தாவீதுக்கு உண்மையாக இருக்கிறது. யூதாவும் பென்யமின் கோத்திரமும் இது போருக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் முற்றினதுனால இது போருக்கு வழிவகுக்கிறது. மேலும் யோவாப் கிளர்ச்சியாளர்களை அவர் தோற்கடிக்கிறார். இறுதி அதிகாரங்கள் புத்தகத்தின் பின் இணைப்பாக காணப்படுகிறது. ஏனென்றால் தாவீதின் வார்த்தைகளையும் செயல்களையும் சுருக்கமாக அந்த இறுதி அதிகாரங்கள் கொடுப்பதனால இது ஒரு இணைப்பு புத்தகமாக, இணைப்பு பகுதியாகவே நாம் இதை நாம் பார்க்க முடிகிறது. மன்னரின் ஆன்மீக மற்றும் தார்மீக நிலையுடன் ஒட்டுமொத்த மக்களின் விவகாரங்கள் எவ்வளவு நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன என்பதை அவை காட்டுகின்றன. தாவீது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் தேசம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுகிறது. தாவீது கடவுளுக்கு கீழ்ப்படியாத போது தேசமே கஷ்டங்களை அனுபவிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதோடு 2 சாமுவேலுடைய புத்தகத்தினுடைய கண்ணோட்டத்தை நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் கூடிய விரைவிலே 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நாம் சந்திப்போம். அடுத்த வாரம் என்று திரையிலே போட்டாலும் நான் கூடிய விரைவில் உங்களுக்கு நான் அதை எழுத முயற்சிக்கிறேன். எனக்கு என்னுடைய சிரமங்கள் அதிகமாக இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இவைகளெல்லாம் சீர்பட்டு மீண்டும் ஆன்லைனில் சுகமாய் நேர்த்தியாக நாம் இதை செய்வதற்கு தேவன் இன்னும் கிருபை பாராட்டுவோராக. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் மீண்டும் கூடிய விரைவில் சந்திக்கலாம். ஆமேன்.